ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். மோர்க்குழம்பு, மோர்க்குழம்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி மெது வடையில் தான் செஞ்சுருக்கேன். இந்த மெது வடை வந்து நல்லா ரவுண்டாக ஷேப்பாக நம்ம எப்படி சுலபமாக தட்டலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் மோர்க்குழம்புக்கு ஒரு பவுல் நிறைய தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் பச்சரிசி, ஒரு அரை மணி நேரமாக நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம், தேங்காய், இதெல்லாம் வந்து நாம் எடுத்துருக்கிற அந்த தயிருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து மோர்க்குழம்பு வடை சேர்த்து போடுறதுனால நான் வந்து மோர்க்குழம்பு நிறைய வச்சுருக்கேன். இல்லை வீட்டு சாப்பாட்டுக்கு மட்டும் செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சிலாம் இப்போ பாருங்கன்னா, நான் எடுத்து வச்சுருக்க தயிரை வந்து மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா சிரிப்பி வச்சுக்கிட்டேன். இப்போ வச்சுருக்கிறத நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து நம்ம வடை வந்து ஊறப்பட போகிறோமோ மோர்க்குழம்பில், அதே பாத்திரத்தில் நம்ம மோர்க்குழம்பு இப்போ கலக்கிக்கலாம். தயிரையும் அரைச்சி வச்சுருக்க விழுதியும் இப்போ ஒன்று சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு அதில் தண்ணி விட்டுக்குங்க. மோர்க்குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் வடையும் நல்லா ஊறி வரும் நம்மளுக்கு. இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாம் இந்த மோர்க்குழம்புக்கு. கடுகு, காஞ்ச மிளகாய் தான் நான் தாளிச்சு கொட்டியிருக்கேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் தெரியாமல் தான் இருக்கும், ஆனால் நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா மஞ்சள் நிறம் வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை வந்து நம்ம இதில் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். வடை தட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி துணியில் தான் தட்ட போகிறேன். அப்போ தான் நல்லா வரும், ஷேப்போடு சூப்பராக வரும். நல்லா தட்டுறவங்க வந்து இலை, பிளாஸ்டிக் கவரு எது கையிலேயே தட்டி கூட போடுவாங்க, ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி தட்டை வரல, ஷேப் வரலன்றவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு துணி வச்சு தட்டிட்டு இதை திருப்பி இப்படி கையில் எடுத்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம எண்ணெய் சட்டியில் போட வேண்டியது தான், சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மாவோட பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளரவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் வடை நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வடை வந்து ஹார்டாயிரும். இப்போ நான் வந்து வடை தட்டிட்டு நான் உங்களுக்கு அந்த வடை வந்து துணியில் தட்டினா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு வடைன்னு சொல்லிட்டு, நல்லா மழை மழைன்னு வந்திருக்கு பாருங்கள், அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இல்லாமல். இப்போ இந்த வடை வந்து நம்ம ஆறந்துக்கப்புறம் மோர்க்குழம்புல சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாக சேர்க்க வேணாம், சும்மா லேசாக சூடு இருந்தால் போதும். ஆனால் மோர்க்குழம்பு நல்லா சூடாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வடை வந்து மோர்க்குழம்புல போடுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியாக இருக்க மோர்க்குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஊறந்துக்கப்புறம் நம்ம மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து நான் காமிச்சிருக்கேங்க எப்படி ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வடை ஊறி பெருசாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது நீங்கள் புட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம குலோப்ஜாம் புட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.